நாங்கள் உன்னை கேள்விக்குட்படுத்துவோம் என்று சொல்லுகின்ற ஒரு விடயத்தையும் புரிந்து கொண்டவனாக உங்கள் முன் பேசிக்கொண்டு நீங்கள் அளித்த ஒவ்வொரு பங்களிப்பும் ஒவ்வொரு தியாகமும் நீங்கள் நடந்த நடை நீங்கள் கேட்ட துவா நீங்கள் நோற்ற நோன்பு நீங்கள் செய்த பிரச்சாரம் நீங்கள் வாங்கிய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எல்லாமே அதுக்கு கூடியிருக்கிறது. ஆகவே அவற்றை உணர்ந்தவனாக நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய முதலமைச்சர் ஆட்சி காலத்திலே எவ்வாறு இன மத மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் அதுவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட்டு என்னுடைய தலைமையிலே அது முஸ்லிம்களுடைய பிரதிநிதியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிற வரலாறு சாதாரண ஒரு இலகுவான காலத்தில் அல்ல. பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க இருக்கின்ற காலத்திலே இவ்வாறான ஒரு ஆட்சி என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அடியோடு அழித்தொழிக்கப்பட்டு அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி அடியோடு இல்லாதொழிக்கப்பட்டு பொதுஜன பெருமுன மூன்றில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே எதிர்கட்சி மிகவும் பலவீனமாக இருக்கிற வேளையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலவீனமடைந்த நிலையிலே இருக்கிற வேளையிலே எந்தவித எதிர்கட்சி குரல்களும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தினுடைய குரல் ஓங்கி ஒலிக்க இருக்கிற வேளையிலே நாங்கள் சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தில் பல சவால்கள் முன்னோக்கி இருக்கும் என்று நாங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கிறோம். ஆகவே அவற்றையெல்லாம் முறியடித்து அவற்றையெல்லாம் சாணக்கியமாக காய் நகர்த்தி இந்த அரசாங்கத்துடன் எவ்வாறு ஒரு இணக்கப்பாட்டான அரசியலை நாங்கள் செய்ய முடியும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்த நாட்டிலே பெரும்பான்மையான சிங்கள மக்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடன் இணக்கப்பாட்டான ஒரு அரசியல் எவ்வாறு செய்ய முடியும் என்பதை பற்றித்தான் எங்களுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கும். முஸ்லிம் சமூகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கும் அபிவிருத்திகளை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் இவ்வாறான ஒரு சாணக்கியமான காய் நகர்த்தலை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அவ்வாறு செய்து முஸ்லிம்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்ற முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற எந்த ஒரு பிரேரணைக்கும் நாங்கள் ஒருபோதும் அதுக்கு கையெழுத்தப் போவதும் இல்லை, ஆதரவு தரப்போவதும் இல்லை. அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற முதலாவது குரலாக என்னுடைய குரல் இருக்கும். நாங்கள் எல்லோருமே மரணிக்க பிறந்தவர்கள். நாங்கள் மௌத்துக்கு எப்போதுமே அஞ்சியவர்கள் அல்ல. நிச்சயமாக மரணம் வந்தே தீரும். ஆகவே அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து மாத்திரம்தான் எங்களுடைய ஆட்சி இருக்குமே தவிர எந்த ஒரு ஆட்சியாளர்களுக்கும் பயந்து முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற போது எங்களுடைய வாய்கள் மூடியிருக்காது. எங்களுடைய அத்தனை குரல்களும் ஓங்கி ஒலிக்கும். ஆகவே அவற்றை செய்கின்ற பொறுப்பை சுமந்தவனாக இவ்வாறான ஒரு காலகட்டத்திலே நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து இதற்காக பல தியாகங்கள் செய்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல அர்ப்பணிப்புகளை செய்து என்னை இந்த நிலைக்கு உயர்த்திய உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட
ரீதியாக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டவனாக இன்ஷா அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உங்களுடைய முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை என்று சுமந்தவனாக என்னால் இயன்ற அத்தனை பணிகளையும் உங்களுக்காக செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்தவனாக, அது என்னுடைய கடமை என்று உணர்ந்து உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நாங்கள் மிகவும் அமைதியாக எங்களுடைய இந்த பயணத்தை தொடர்வதோடு இங்கு யார் யாரெல்லாம் வாக்களித்தார்களோ, முஸ்லிம் காங்கிரசுக்கு எத்தனையோ போராளிகள் இங்கு வாக்களித்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லோருக்கும் நன்றி உடன் நன்றி தெரிவித்தவனாக, முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட எங்களுடைய பயணத்திலே இன்ஷா அல்லாஹ் அவர்களும் இந்த பிரதேசத்திலே ஒரு நோக்கத்துக்காக அவர்களுடைய அரசியல் பயணம் தொடர்ந்தது. ஆகவே அவர்களையும் இணைத்துக் கொண்டு அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான், அவர்களும் எங்களுடைய சகோதரிகள் தான், எங்களுடைய உடன்பிறப்புகள் தான். ஆகவே அரசியல் வேறுபாடுகளை நாங்கள் இன்றுடன் முடிவுக்கு கொண்டு வந்து எங்களுடைய அரசியல் கலாச்சாரம் இதற்கு மாறுபட்ட கலாச்சாரமாக ஒரு ஒற்றுமையான குடும்பமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முஸ்லிம்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான அந்த போராட்டத்திலே நாங்கள் இறங்கி எங்களுடைய பணிகளை தொடர்வோம். நீங்களும் அவ்வாறான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இங்கு நடைமுறைப்படுத்துங்கள்.